மிக்கவும் பிடித்த மாறுபிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் கடல் மீது நடந்து சென்ற நிகழ்வு குறித்து காட்டப்படுகிறது. அப்பங்களையும் மீன்களையும் பல்கு செய்த இயேசு தமது சீடர்களை பார்த்து, நீங்கள் அந்த பகுதிக்கு மாறி செல்லுங்கள் என்று அவர்களை படகுகள் வழியாக அனுப்பிவிட்டு தான் தனியாக ஜெபிக்க சென்று விடுகிறார். இவர்கள் கலிலேயா கடல் பகுதியில் இருந்து, கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி நோக்கி, காற்றடிக்கின்ற திசையின் எதிர் திசை நோக்கி படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4 மைல் தூரம் இவர்கள் கடலுக்குள்ளே சென்று விட்டார்கள். 8 மணி நேரம் போராடி கொண்டிருக்கிறார்கள். பலத்த காற்று வீசுகிறது. 4 சாமம் என்று சொல்லுகின்றோமே, அது அதிகாலை 3 முதல் 6 மணி வரை 4 சாமம் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக இயேசு அவர்களை நோக்கி சென்ற நேரம் அதிகாலை 4 மணி. பாதிக்கப்பட்டவர்களாய், அச்சமுத்தவர்களாய், திகிலுத்தவர்களாய் இருப்பவர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு உறுதி தருகிறார். நமது வாழ்க்கையில் கூட பலதரப்பட்ட புயற் காற்றுகள், சூறாவளி காற்றுகள் சுழன்று சுழன்று வீசலாம். பொருளாதார ரீதியாகவும், உறவுகள் ரீதியாகவும், திருமண குடும்ப வாழ்க்கைகள் ரீதியாகவும், வேலையில்லா திண்டாட்டங்கள் ரீதியாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு ரீதியாகவும் பல சுழற்காற்றுகள் நமது குடும்பங்களிலே நம்மை தாக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட சுழற்காற்றுகள் எல்லாம் நம்மை தாக்கும் பொழுது நாம் நமது சக்தியை மட்டுமே நம்பியவர்களாக, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து இப்போது மீண்டு விட்டால் போதுமே என்ற நிலையில் மாத்திரம்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது தவறு. நம்மை பொறுத்தவரையிலே 3 செய்திகள் நம்ம மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். 1, நமது துன்ப துயர நெருக்கடி வேளைகளிலே நமது சக்தியின் எல்லை எது, நமது சக்தியின் வரையறை எது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். 2, ஆண்டவரது நன்மைத்தனம் எப்பேற்பட்டது என்பதை இந்த துன்ப துயர நெருக்கடி வேளைகளிலே ஆண்டவர் அன்புள்ளவராய், பாசமுள்ளவராய், பரிவுள்ளவராய் இருந்து நமக்கு உணர்த்துகிறார். 3, நமது ஆண்டவரின் சக்தி எப்பேற்பட்டது, எதற்கும் நாம் அஞ்சக்கூடாது, ஆண்டவர் என்னோடு இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற உண்மையான உணர்வை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு மிக பிடித்தமானவர்களே, ரோமர் கெழுதி திருமுகத்திலே 15 அதிகாரத்திலே 11 இறைவசனத்தில் சொல்லப்படுவது போல, எதிர்நோக்கை தருகின்ற கடவுள், நம்பிக்கை தரும் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் இவைகளால் நம்மை நிரப்புகின்ற கடவுள் என்று சொல்லப்படுகிற செய்தி நமக்குரிய செய்தி. எனவே நமது கடவுள் எதிர்நோக்கின் கடவுள், நம்பிக்கையின் கடவுள், நம்மை தளரவிடாமல் பாதுகாக்கும் கடவுள், அன்பு செய்யும் கடவுள். எனவே அஞ்சாதே, நான் என்று உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நம்பி நமது வாழ்க்கையிலே ஏற்படும் சூறாவளிகளை தகர்த்தெறிவோம், விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம்.